ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே மேஷத்திற்கு கடந்த சில வாரங்களாக தடைப்பட்ட வருமானங்கள் இப்போது வர ஆரம்பிக்கும் இந்த வாரம் செவ்வாய் புதன் சேர்க்கை நடப்பதால் உடன் பிறந்தவர்களுடன் ஏதேனும் சச்சரவு வரலாம் பேச்சுவார்த்தைகளின் கவனமாக இருங்கள் நிதானம் தேவை தந்தை வழியில் இருந்து வந்த சாதகமற்ற நிலை இப்போது மாறும் போட்டிகளையும் சிக்கல்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நிலைமை மாறி தொழில் சூடு பிடிக்கும் புதிய கடை திறக்க முடியும் இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் கிளைகள் ஆரம்பிப்பீர்கள் ராசிநாதனை குரு பார்ப்பதால் இன்னும் சில வாரங்களுக்கு ஆனந்தம் தான் விரும்பிய இடங்களுக்கு போய் வருவீர்கள் இதுவரை எந்த விஷயங்களில் தாங்க முடியாத அவசைகளும் சிக்கல் இருந்து வந்ததோ அவைகள் இனிமேல் தீரத் தொடங்கி நல்லபடியாக மீண்டு வருவீர்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்களின் பணம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு இருபத்தி எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு மணி வரையும் சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கவும் வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகள் எதையும் இந்த நாட்களில் எடுக்க வேண்டாம் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களே உங்களின் சிலரை உங்களை ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என இரட்டை மனநிலையில் இருக்க வைத்திருந்த மூன்றாம் இட புதன் இந்த வாரம் முதல் நான்கிற்கு மாறுவதால் ரிஷபத்திற்கு இது நல்ல வாரமே சிலருக்கு வேலைக்கு செல்லும் மனைவியால் உதவிகளும் தேவைகள் நிறைவேறுதலும் இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசு தனியார் ஊழியருக்கு எதிர்பாராத லாபம் உண்டு சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடும் சிவ தொண்டு செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும் இந்த வாரம் கெடுதல்கள் சொல்ல எதுவும் இல்லை சுக்கிரன் செவ்வாய் இணைந்திருப்பதால் உங்களின் சிலருக்கு சகோதர சகோதரிகள் வழியில் விரயமும் செலவுகளும் உண்டு மேற்படிப்பு படிப்பதற்கு முயற்சிகள் எடுத்திருந்த சிலருக்கு அவை வெற்றி பெறும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்களின் பணம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு மணி முதல் ஒன்றாம் தேதி அதிகாலை பனிரெண்டு பதினாறு மணி வரை சந்திராஷ்டம் நாட்கள் என்பதால் இந்த நாட்கள் புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் இந்த நாட்களின் அறிமுகமாகும் நபர்கள் பின் நாட்களின் கொடுப்பார்கள் என்பதால் எதிலும் கவனமுடன் இருக்க வேண்டும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே மிதுனத்திற்கு நிதானமான பலன்கள் நடக்கும் வாரம் இது ராசிநாதன் புதன் ஆறுக்குடைய செவ்வாயுடன் இந்த வாரம் முதல் இணைவதால் உங்களின் சிலருக்கு குழப்பங்களும் ஏதேனும் தவறு நடந்து விடுமோ என்ற மனக்கலக்கமும் இருக்கும் என்றாலும் புதன் செவ்வாய் இருவருமே குருவின் பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு வேண்டாதது எதுவும் நடந்துவிடாது கெடு பலன்கள் வருவது போல தோன்றினாலும் கடைசி நேரத்தில் எல்லாம் விலகி நல்லவை நடக்கும் வாரம் அது துன்பம் அனைத்தும் வில கும் வாரம் எது இளைய பருவத்தினருக்கு வேலை மாற்றம் வெளியூர் மாற்றம் மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு போன்றவைகள் உண்டாகும் தொழிலதிபர்கள் கலைஞர்கள் போன்றவர்களுக்கு கூடிய நல்ல விதமான திருப்பங்கள் இருக்கும் வைத்திருக்கும் இருக்கும் வாகனத்தை விட நல்ல வாகனம் அமையும் சிலர் வாகனம் மாற்றம் செய்வீர்கள் வாடகை வீட்டை மாற்றி புதியதாக ஒத்திகைக்கு எடுத்தல் அல்லது புது வீடு வாங்குதல் போன்றவைகளும் நடக்கும் நீண்ட கால கடன் பெற்று வீடு வாங்க முடியும் கடகம் கடகராசிக்காரர்களே கடகத்திற்கு யோக வாரம் அது மனக்குறைகள் தீர்வதற்கான வழிபிறக்கும் வாரம் அது வாரத்தின் பெரும்பகுதி நாட்கள் ராசிநாதன் சந்திரன் வளர்ப்பிறை அமைப்பில் குருவின் பார்வையில் இருக்கிறார் யோகாதிபதி செவ்வாயும் தற்போது குரு சுக்கிர தொடர்பில் இருப்பதால் சிலருக்கு உடன் பிறந்த சகோதரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பங்காளிகளால் உண்டான சொத்து தகராறுகள் நிலப்பிரச்சனைகள் விவசாயம் மற்றும் செம்மண் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும் இனி எல்லாம் நன்மைதான் வாரம் முழுவதும் சந்திரன் நல்ல நிலையில் இருப்பதால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் சுக்கிரனின் இரண்டாம் இட நிலையால் தொழில் வேலை விஷயங்களின் சிக்கல்கள் எதுவும் இன்றி சிறப்புகள் இருக்கும் காதலித்து கொண்டிருக்கும் இளைய பருவத்தினருக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கும் சிலர் புதியதாக காதலிக்க ஆரம்பித்து வாழ்க்கை துணையை அடையாளம் காண்பார்கள் இதுவரை இருந்து வந்த விரய செலவுகள் இனிமேல் இருக்காது சிறிய தொகையாக இருந்தாலும் சேமிக்க முடியும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே ராசிநாதன் சூரியன் விரைய வீட்டில் இருப்பதோடு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனியும் இருப்பதால் சிம்ம ராசிக்கு ஒரு முக்கிய பலனாக இந்த வாரம் குடும்பம் அல்லது தொழில் வேலை விஷயத்தில் தவறான முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எதையும் முன்னதாக பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டிய வாரம் அது சிலருக்கு பயணம் சம்பந்தமான அலைச்சல்கள் இருக்கும் பயணங்களால் லாபமும் இருக்கும் வீண் விரயங்கள் இப்போது இருக்கும் என்பதால் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செலவு செய்யுங்கள் சிம்ம ராசிக்கு இப்போது தாயின் ஆதரவு ஆசியும் கிடைக்கும் தாயை பிரிந்து இருப்பவர்கள் அவரை தேடி சென்று நேரடியாக அவரது ஆசியை பெற்று வாருங்கள் அனைத்தும் சிறக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது நல்ல வரன்கள் அமையும் ஏற்கனவே முதல் திருமணம் கசப்பாக அமை விவாகரத்து பெற்றவர்களுக்கு இரண்டாவது வாழ்க்கை நல்ல முறையில் அமைவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்ப்புகள் விலகும் கன்னி கன்னிராசிக்காரர்களே கன்னிராசிக்காரர்களின் எண்ணங்கள் யாவும் பழிக்கும் வாரம் இது யோகாதிபதி சுக்கரன் குருவின் பார்வையில் சுபநிலையில் இருப்பதாலும் எதிர்ப்புகளை தணிக்கும் விதமாக சனி ஆறில் உள்ளதாலும் தொழில் விவகாரங்களின் இந்த வாரம் சாதிப்பீர்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சூரியனுடன் இணைவதும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதால் இந்த வாரம் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் தரும் வெகுநாட்களாக தீராமல் தொல்லை கொடுத்து வந்த பிரச்சனைகளை இந்த வார உங்களால் தீர்க்க முடியும் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இல்லாமல் நம்பிக்கையூட்டும் வாரம் அது தொழில் வேலை வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் சுய தொழில் செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு மறைமுக எதிரிகள் பின்னால் குழிப்பறிப்பார்கள் என்பதால் பேசும்போது வார்த்தைகளின் கவனமாக இருங்கள் சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா உண்டு கடன் தொல்லைகள் எல்லை மீறாது அதே நேரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் இழுத்தடித்துத்தான் வரும் துலாம் துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பு பலனாக எதிர்ப்புகள் விலகும் வாரம் இது நீண்ட நாட்களாக உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த உயர் அதிகாரி மாறுதலாகி அந்த இடத்திற்கு அனுசரணையானவர்கள் வருவார் அல்லது அவர் உங்களுக்கு சாதகமாக மாறுவார் பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷம் படும்படியான விஷயங்கள் இருக்கும் இளைய வயது துலாத்தினர் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் ரெக்கவரி வெரிஃபிகேஷன் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு இது நல்ல வாரம் தொழில் வியாபாரம் வேலை முதலிய ஜீவன அமைப்புகளின் நல்ல பலன்கள் நடக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரும் நிகழ்வுகள் உண்டு பத்தாம் வீட்டோன் இந்த வாரம் வலுப்பெறுவதால் போட்டி பந்தயங்களின் வெற்றி கிடைக்கும் அலுவலகங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் உயர்வு கிடைக்க பெறுவார்கள் வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் இருக்கும் சிலருக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஆரம்பங்களும் உண்டு விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே ராசிநாதன் செவ்வாய் வாரம் முழுவதும் குருவின் பார்வையில் அமர்ந்து ராசியை பார்க்கும் நிலையில் இருப்பதால் விருச்சிகத்திற்கு சிக்கல்களோ தொல்லைகளோ இல்லாத வாரம் இது கடந்த சில வருடங்களாக தொழில் விஷயங்களின் சரிவை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் இனி தொழில் முன்னேற்றம் பெறுவதை காண்பீர்கள் எதிர்ப்புகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்தவர்கள் இனிமேல் அனைத்தும் மாறி உங்களுக்கு சாதகமான சூழல் அமைவதையும் பார்க்க முடியும் பிறந்த ஜாதகத்தில் யோ தசாபுக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இரட்டிப்பு நற்பலன்கள் நடக்கும் உங்களின் சிலர் இந்த வாரம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் வரும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் புதையல் லாட்டரி போன்ற முற்றிலும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் கிடைப்பது உண்டு இளைஞர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் தந்தை வழி உறவினர்கள் உதவுவார்கள் தந்தையிடம் இருந்து ஆதரவு இல்லாமல் இருந்து வந்த இனி சீர்படும் பெண்களுக்கு குடும்பத்தில் நற்பெயரும் கௌரவமும் உண்டு தனுசு தனுசு ராசிக்காரர்களே ராசிநாதன் குரு ராசியை பார்க்கும் நிலையில் இருப்பதும் சனி யோகம் தரும் மூன்றில் இருப்பதும் நல்ல அமைப்புகள் என்பதால் எதிலும் முடிவெடுக்க முடியாத குழப்பத்தில் இருந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போது தைரியமாக முடிவெடுக்கும் அது வாழ்க்கை துணை விஷயத்தில் இதுவரை ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்கின்ற மனநிலைமையில் இருந்தவர்கள் இப்போது தெளிவாக ஒரு முடிவை எடுப்பீர்கள் அது நல்ல முடிவாகவும் இருக்கும் தனுசுக்கு நல்லவைக்கான தெளிவு கிடைக்கும் வாரம் இது இது நல்ல வாரம் என்று சொல்லும் அதே நேரத்தில் வீடு வாங்குவது தொழில் விரிவுபடுத்துவது போன்றவைகளின் யோசித்து செயல்படுங்கள் தற்போது வீடு கொண்டிருப்பவர்களுக்கு தடைப்பட்டு முடிக்கும் அமைப்பு இருப்பதால் நல்ல கான்ட்ராக்டரிடம் பொறுப்பை ஒப்படைப்பது நல்லது சொந்த தொழில் செய்பவர்களும் விவசாயிகளும் கெடுபலன்கள் எதுவும் இருக்காது உங்களை பிடிக்காதவர்களிடம் இருந்து தனலாபம் கிடைக்க வேண்டும் என்பது இந்த வாரப் பலன் எனவே மறைமுகமான பணவரவு கிடைக்கின்ற வாரம் இது மகரம் மகர ராசிக்காரர்களே மகரத்திற்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த கிரக நிலைகள் இல்லை இன்னும் சில வாரங்களுக்கு யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் நல்ல நிலையில் இருப்பார்கள் என்பதால் இதுவரை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் திக்கு தெரியாமல் இருந்தவர்களுக்கு வழிகாட்டும் வாரமாக இது இருக்கும் இளைய பருவம் மகர ராசியினரின் வேதனைகள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது இனிமேல் தொல்லைகள் எதுவும் உங்களுக்கு இருக்கப் போவதில்லை போட்டியாளர்கள் ஒழிவார்கள் உங்களின் கௌரவத்திற்கும் நன்மதிப்பிற்கும் பங்கம் எதுவும் இல்லாத வாரம் இது ஏழாம் இடத்தில் புதன் இருப்பதால் இது வாழ்க்கை துணை விஷயத்தில் கெடுபலன்கள் எதுவும் இல்லாத வாரமாக இருக்கும் இந்த வாரம் ஏழு குடையவன் ஒன்பதில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதால் வாழ்க்கை துணையால் கோர்ட்டுக்கு சென்றவர்கள் சாதகமான தீர்ப்பை பெறுவதற்கான வழிகளும் இந்த வாரம் உண்டு தொழில் நஷ்டம் வேலை இழப்பு போன்றவைகளை சந்தித்தவர்கள் இனிமேல் நல்ல மாற்றங்கள் நடந்து ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வாய்ப்புகளை அடைவீர்கள் கும்பம் கும்பராசிக்காரர்களே கும்பராசிக்காரர்கள் சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் ஆட்களும் தற்போது அறிமுகமாவார்கள் ஆவார்கள் சனி நடந்து கொண்டிருப்பதால் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் புதிய முயற்சிகளை செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டிய வாரம் அது குறிப்பாக அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்து குடைய புதனும் ஒன்பது குடைய சுக்கிரனும் வலுவாக இருப்பதால் குறைகள் சொல்ல எதுவும் இல்லை கிடைக்கும் வாய்ப்புகள் எதையும் சரியாக செயல்படுத்த முடியாத நிலை இருக்கும் சிலர் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள் சிலருக்கு அலைச்சல்கள் ஒரு இருந்தாலும் இன்னொரு புறம் வருமானமும் கண்டிப்பாக இருக்கும் அலுவலக பணியாக நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையும் வாரம் முழுவதும் சந்திரன் சுபவலு பெற்று இருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள் பொதுவில் இது சிறப்பான வாரம் இது மீனம் மீன ராசிக்காரர்களே வாரம் முழுவதும் யோகாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்தில் குரு சுக்கிர தொடர்பில் இருக்க இரண்டில் குரு இருப்பது யோக அமைப்பு இருப்பதால் மீனத்திற்கு மேன்மைகளை தரும் வாரம் இது ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் உங்களின் சிலருக்கு வார இறுதியில் நல்ல பணவரவு உண்டு குறிப்பிட்ட பலனாக இந்த வாரம் பங்கு சந்தை யூக வணிகம் போட்டி பந்தயங்களின் ஓரளவு லாபம் கிடைக்கும் வீண் செலவுகள் இல்லாத வாரம் இது வீட்டைப் வீட்டை பார்க்கும் அமைப்பில் குரு இருப்பதால் பொருளாதார பிரச்சினைகள் தீரும் தங்கநகை நவதானியம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்கள் கோவில்கள் வழிபாட்டு தலங்களை சுற்றி கடை வைத்திருப்பவர்களின் வியாபாரம் உயரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களின் பணம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினொன்று பனிரெண்டு மணி முதல் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு இருபத்தி எட்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் முக்கிய முடிவுகள் எதையும் இந்த நாட்களின் எடுக்க வேண்டாம் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சற்று எரிச்சல் ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்பதால் எவரிடமும் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது